திருப்பத்தூர் ஏரிக்குடியில் டாஸ்மாக் கடையை ஒழிக்கும் விதமாக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பூட்டு போடும் போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஏரிக்குடியில் 20/11/2024 அன்று பிற்பகல் 12 மணி அளவில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனைமரத்திலிருந்து இறக்கும் கல்லுக்கு தமிழக அரசு விதித்துள்ள தடையை நீக்கக்கோரி அரசு நடத்தும் டாஸ்மாக் மதுபான கடைக்கு பூட்டு போடும் போராட்டம் மாநில தலைவர் வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்றது. உடன் மாநில பொதுச்செயலாளர் பழனி முருகன், மாநில பொருளாளர் ராஜேஷ் மற்றும் அச்சுதன், மாநில துணைத்தலைவர் ராஜபெருமாள், வேலூர் மண்டல செயலாளர் வெங்கடபதி ரெட்டி, மாநில இளைஞரணி செயலாளர் குபேந்திரன், திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் நூவேதன், மாவட்ட செயலாளர் சம்பத், மாவட்ட துணைத்தலைவர் குப்பன் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாயிகள் மாவட்ட தலைவர் மணி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார். நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை சாகுபடி செய்துள்ள மரத்தில் இருந்து இறக்கும் கல்லுக்கண்டான தடையை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல ஆண்டு காலத்திற்கு முன்பே தடை விதித்துள்ளது. ஆகவே விவசாயிகளுடைய நிலத்திலிருந்து தென்னை மரம் பனை இருக்கும் கல்லுக்குண்டான தடையை நீக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு கடை மூலம் மனித உயிருக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு விளைவிக்கும் இன்றைக்கு சாராயத்தை விற்பிருக்கிறது டாஸ்மாக் மூலம். இந்த மக்களை இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள கல்லு போராட்டத்தை தடுத்து நிறுத்தி வன்மையாக கண்டிக்கிறோம். வண்டி எடுப்பா வண்டி எடுப்பா.